போறீங்க? ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. எவ்வளவு தர இதுக்கு? எவ்வளவு தர காசு? எவ்வளவு தர ஓட்டு கொடுக்க போய் ஜெயிப்பானே? காசு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்க போய் ஓட்டு போட போகுது. அநியாயம் பேசினா அங்க ஏத்துக்குவாங்க. அதான் உலகம், நியாயத்துக்கு கட்டுப்படுற உலகம். அதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒழிச்சாதான் சாப்பாடு, ஒழிக்காம சாப்பாடு கிடையாது. யாரும் கிடையவும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இல்ல. யார நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க நிச்சயமா ஓட்டு போடுவோம், செய்யாதவங்களுக்கு நிச்சயமா போட மாட்டோம். ஏடிபிக்கே வலுவு இல்ல, அதனால வந்து எந்த பெருமிட்டும் இல்ல. மோடில பண்ண மாட்டான், மோடி பண்றால தான் உள்ளவன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எந்த அரசியல்வாதியும் எங்களால தேர்ந்தெடுக்க முடியல. செப்பல் கால் உக்காந்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தான் இருக்காங்க. ஜனநாயகத்தோட இது சாபக்கெடு. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிலாம் எனக்கு தெரியாது. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரணும், அவ்வளோதான். மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம நிறைய மெயின் பாதுகாப்பு வேணும். இப்போ பசங்களுக்கெல்லாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய பாலியல் பிரச்சனை வருது, அது இல்லாமல் இருக்கணும். அதுதான் மெயின். விலைவாசி ஜாஸ்தி, ரொம்ப கற்பழிப்பு, அடிதடில் தீரிடு நடந்து நடக்குது. அதனால் ஆட்சி மாற்றம் வரணும். அதான் அந்த கொரோனா காலத்துலலாம் யார் யாரோ எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு முன்னணியாக வரணும். உதவி செய்கிறவங்க வரணும், அவ்வளோதான். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்லாம் கிடையாது. யார் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லது. நிம்மதியாக வாழ முடியல, விலைவாசி அதிகம். செப்பல் கால் உக்காந்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் தான் இருக்கோம். கொரோனா இப்படி அப்படி ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் சரி. வரணும் தான், வந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஏன் வேலை இல்லாமல் நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். வேலை கொடுத்தா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வாடகை கொடுக்க முடியாமல் இந்த கொரோனாவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். இதுதான் வேறு என்ன இருக்குது எங்களுக்கு? தேர்தலில் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க? ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. ஏதோ கொடுத்துட்டு மாற்றி யார் வாங்குறவங்க ஜெயிச்சுட்டு போகிறவங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வீட்டில் போய் முடங்கி கிடப்பாங்க. கஷ்டப்படுறவங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும் காலத்துக்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே அவர் கையில் இருக்கு, ஆண்டவர் கையில் இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எந்த அரசியல்வாதியும் எங்களால் தேர்ந்தெடுக்க முடியலை, அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? மெட்ரோ வாட்டர் நாங்களுக்கு தண்ணியே வர்றதில்லை, ஆனால் நாங்கள் பில்லு கட்ட தான் வேணும். ஏன்னா டேங்கில் கொண்டாந்து விடுறான்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு யாரையுமே எடுத்து தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ எங்களோட கடமை செஞ்சுட்டு வருவோம். இப்போவே எங்களால் சொல்ல முடியாது. மக்கள் அதுதான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் பாதிச்சிருக்கிறாங்க, மக்களை எல்லா விஷயத்திலையும் பாதிச்சிருக்காங்க. நீட்டு இது அதுன்னு எல்லாத்துலேயும் பாதிச்சு. இதுதான் வாய் விட்டு ஒரு விஷயம் சொல்ல முடியாது சார், பல விஷயங்கள் இருக்குது. அதான் மக்கள் மாற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க சார். யார் வந்து அதிகமாக ஓட்டு போடுறாங்க, காசு கொடுக்குறாங்களோ அவனுக்கு தான் ஓட்ட போடுறாங்க. ஓட்டை போட்டு நாட்டை குட்டியை செவராக்குறாங்க. இதுதான் நடக்குது. என்ன மாப்பிள்ளை சொல்கிறது? உண்மையே 1000 ரூபா கொடுத்தா மனச்சாட்சியோட 1000 ரூபா கொடுத்தானான்னு சொல்லி அவனுக்கு ஓட்டை போட்டுப்புறாங்க. அப்புறம் 1000 ரூபாய்க்கு அந்த 1000 ரூபாய்க்கு அவன் கோடி கோடிய சம்பளம் மக்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ என்ன, பொதுவாகவே யார் வந்தாலும் சரி, அது சொல்கிறேன் நான். இப்போ அந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்தாலும் சரி, பணத்தை கொடுத்துறேன்னு பேர் நீ சும்மா ஓட்டு போட்டால் ஒரு கையெழுத்து வாங்கும்போது, ஒரு வேலை ஒரு அது இதுன்னு வாங்கும்போது எவ்வளோ மக்கள் அலைய வேண்டியதுக்கு தெரியுமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நானெலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு எனக்கு 44 வயசாகுது, இன்ன வரைக்கும் எனக்கு வேலை வரல. எனக்கு எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணி வச்சுட்டு எந்த ஆச்சு எனக்கு வேலை கொடுத்துச்சு? மெக்கானிக் தொழிலை வச்சுக்கிட்டு நான் பொழப்பு ஓட்டிக்கிருக்கேன். நானும் எஜுகேட்டட் படிச்சுருந்தேன். நான் இங்கே தான் சாந்தோம்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. இப்போ எந்த ஆச்சு வந்தால் வேலை கொடுப்பாங்க? போய் கேட்டால் என்னங்க ரினியூவல் கரண்ட்டில் எனக்கு 40 எனக்கு எப்போங்க வேலை வரும்? இனிமேல் வேலை வராதுன்ட்டாங்க. ஏன்னா 35 வயசுக்குள்ளே தான் வேலை, 44 வயசு ஆகி போச்சுன்னா வேலை இல்லைன்ட்டாங்க. அப்போ நான் பதிவு பண்ணி வச்சதுக்கு எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? அப்போ எந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க? சரி வந்த வழி இல்லை, நான் இது வரைக்கும் எந்த ஆட்சிக்கு நான் ஓட்டு போட்டு நான் இது வரைக்கும் நான் பணம் வாங்கினதே இல்லை. நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்டு காசு வாங்கினது நான் கிடையாது. யாருக்கோ பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அந்த நேரத்தில். ஆனால் யாருன்னு நமக்கு சொல்ல மாட்டேன் நான். அந்த நேரம் எது மூடுறக்க போட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய இது. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்த இதெல்லாம் நம்ம எப்படின்னா கணி துட்டு கொடுப்பேன் ஜெயிப்பானே. நான் ஏங்க பப்ளிக் எப்படி அப்படியே தாங்க காசு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்க போய் ஓட்டு போட போகுது, அவ்வளோதான். அதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒழிச்சா தான் சாப்பாடு, ஒழிக்காமல் சாப்பாடு கிடையாது. எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்கள் கஷ்டம் நாங்கள் பட்டு தான் ஆகணும். ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சி மாற்றம் வந்து தான் ஆகும். யார் வந்தாலுமே நாங்கள் வந்து ஒழிச்சு தான் சாப்பிடணும். ஆட்சி மாற்றம் வரதான் செய்யும். ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நாடு உருப்பிடும், இல்லைன்னா உருப்பிடாது. அவன் எது பண்ணால் இவன் எது பண்ணான்னு இல்லை.
உழைச்சா தான் எல்லாமே. என்ன நான் சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி கிடையாது. இந்த 6 மாதம் காலத்தில் வந்து மக்களுக்குன்னு எதுவுமே யாரும் எதுவும் செய்யவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அதனுடைய அடிப்படையை வந்து முதல் முறையாக கொண்டாடுறதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, செத்து ஜெயலலிதா அம்மா தான் கரெக்டாக எல்லாமே பண்ணது வச்சது ஏ டு இசட்டு. அவங்க அந்த வெள்ள நிவாரண இதில் கூட அந்த 10 நாள் அந்த மக்கள் 5 நாள் அவசரப்பட்டதில் கூட டக்கு டக்குன்னு நிவாரண இதெல்லாம் பண்ணி 5000 ரூபா காசு மக்களுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தா ஒரே ஒரு ஆள் அரசியலில் வந்து ஜெயலலிதாவை தவிர வேறு யாருமே கிடையவே கிடையாது. ஜெயலலிதாவை மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கு இனிமேல் யாரும் கிடையவும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இல்லை. எடப்பாடியெலாம் வேஸ்ட்டு தான், ஒன்றுமே தெரியாத ஒரு 0 LKG கூட லாய்க் இல்லாத ஆள் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம ஊரில் இருக்காங்க. இந்த 6 மாத காலத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு உதவியும் யாருக்கும் செய்யவும் எந்த இதுவும் எடுக்கவும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்யலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யலை. இதனுடைய கருத்து பொதுமக்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ அவஸ்தையில் இருக்காங்க, ஒரு வியாபாரிகள் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு எடப்பாடியினுடைய ஒரு கருத்து, இதே ஜெயலலிதாவாக இருந்தால் ஒரு 10-20 IAS-ஐ கூப்பிட்டு இதை எப்படி சரி கட்டலாம் என்ன பண்ணலான்ற கருத்து அந்த அம்மா ஒரு ஆளுக்கு தான் இருக்குதோ ஒழிய வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது. என்னுடைய கருத்து, இவங்க யாருமே ஆட்சி செய்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடியும் ஆட்சி செய்கிறதுக்கு தகுதி கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற நம்ம ஊரில் எந்த அரசியல்வாதிக்கும் பண்ணுறதுக்கு அரசியல்வாதி இருக்க இருக்க அவங்க தான் சாப்பிட்றாங்களோ ஒழிய நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான உதவியும் எந்த விதமான இதுவும் எதுவும் கிடையாது. இங்கே ஒரு ஒயின் ஷாப் இருந்துக்கிட்ட ஒயின் ஷாப்புக்கே வண்டியை பூரா கொண்டாந்து நிப்பாட்டி போகிறாங்க. கடையில் வியாபாரமே வியாபாரம் எங்களுக்கு செய்ய முடியல, எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. அரசு இதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த ஒயின் ஷாப்புக்கு எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, இந்த ஆளுங்க காலையில் நிற்கிறதுக்கும் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த இதுவுமே இதுவரையும் நடவடிக்கையே கிடையாது. ஒரு போலீஸு வந்து அந்த இடத்துல நின்று வண்டியை ஸ்டாப் பண்ணி விடுறதும் கிடையாது. நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். யார் சரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவோம், செய்யாதவங்களுக்கு நிச்சயமாக போட மாட்டோம். ஆமாங்க, ஆட்சியில் எந்த ஒரு நன்மையும் நடக்கலைங்க. ஏதாவது எந்த ஒரு ஏற்கனவே இருந்த அந்த அம்மாவனுடைய ஆட்சியிலையாவது ஓரளவுக்கு ஏதோ பண்ணாங்க. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு ஒரு ஏதாவது ஒன்று சொன்னாலும் எந்த ஒரு சொல்லக்கூடிய ஒரு இதுகளையும் வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை வந்து ஏற்றி எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இவங்க செய்யலைங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம், இதுதாங்க எங்களுடைய ஒரு இது. மெயினாக இந்த ஆட்சியை மாறணும். இந்த கோவிட் வந்து இந்த பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் நிறைய தொழில் ரீதியாக பல வகையான முடக்கங்கள், அந்த முடக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வர்றது இல்லாமல் உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். அதையே தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இப்போ இருக்க ஆட்சி வந்து செயல்பாடு வந்து அந்தளவுக்கு இருந்தாலும் ஒன்றும் வருமானம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது யாராவது ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஆட்சின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுதும், அதனால் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்டான ஆட்சி. இப்போதைக்கு யாரும் வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. இப்போ இருக்க நிலமை ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற கட்சி எதுவுமே சரி கிடையாது, நிலவரம் அந்தமாரி இருக்குது. அதான் என்னை பொறுத்தளவுக்கு திமுக வந்தால் செய்யலாம். இவருடைய ஆட்சியில் சரியில்லை, மோடி வாழ்க்கை ஆட்சியும் சரியில்லை, எடப்பாடி செய்கிறதும் சரியில்லை. கருது கண்டிப்பாக ஸ்டாலினி தான் வருது. எனக்கு வந்து அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் நல்லாயிருக்கும். எல்லாம் பண்ணுறாப்புல எல்லாத்துக்கும் வந்து முன்னணிக்கிறாப்புல வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்துச்சுன்னா நிறையா ரோடிசம் அதிகமாகும், ரோடிசத்தை நிறுத்தணுன்னா ஏடிஎம்கே தான் வந்தாகும். டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஆட்சி சரியில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எவ்வளோ கஷ்டம், மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அந்த அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அம்மா இல்லாத்தான் வேலை வீட்டில் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து வந்து வீட்டுக்கு போயின்னுக்குறோம், வேலையே இல்லை, நாங்களாம் எப்படி வாடகை கொடுக்குறது எப்படி சாப்பிட்றது, கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யறது, நாங்கள் யாருக்கும் ஒரு வேலை வித்தியே கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு கட்டடத்து வேலை ஒழுங்காக கிடச்சாவே நாங்கள் பழசிக்குவோம், அது கூட கிடைக்க மாட்டேது. இந்தமாரி முடியாதவங்களுக்கு நாங்கள் எப்படி வாடகை கொடுக்குறது, என்ன செய்யறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. எம்ஜிஆர் ஆட்சி தான் வரணும், எங்களுக்கு அதான் சந்தோஷம். பாரதிய ஜனதா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே மாற்றி மாற்றி 2 பேரும் வந்ததுனால 50 வருஷம் சுரண்டிக்கிட்டு நாசம் பண்ணிட்டாங்க.
பரட்சியாக வரட்டும், கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். இந்துக்கள் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா விபூதி பூசை அதுக்கெல்லாம் இந்துக்கு அதுதான் நல்ல கட்சி. செந்த மெஸ்ஸிமா வந்தால் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் ஆண்டாங்க எல்லாம் நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ தான் செய்ய போகிறதா சொல்லுவாங்க. 5 வருஷமாக ஆண்டு ஒன்றும் செய்யலை மக்களுக்கு. இன்னும் வேலை இல்லாத திண்டாட்டமாக இருக்குது. சீமா வந்தால் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நாடு. எங்கள் நினப்பில் எனக்கு அம்மா ஆச்சு தான், 40 வருஷமும் அதே ஆச்சு தான், எட்டையில் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறானு தெரியாது. அந்த காலம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் எட்டலுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் அம்மா தான் வரணும், அம்மா இல்லை இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், எட்டையில் வரணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க நினைப்பு எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா யாருக்காக ஓட்டு போடுறது இல்லை, அவரை எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன். அவர் கொண்டு வந்து இந்த ஆட்சி அது தோற்று போகக்கூடாது, அது ஜெயிச்சு நிற்கணும்னு தான் எங்களோட ஆசை. அதுதான் அம்மா இருக்கும்போது நல்ல மாதிரி செஞ்சாங்க. அம்மா இறந்தது எங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். அம்மா கட்சி வந்தால் அவங்க பேர் நிற்க பேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கட்சி அவங்க கட்சி இல்லைன்னா பேர் இல்லை. அம்மா வந்தால் தான், அம்மா கட்சிக்காரங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். அம்மா ரெட்டலை ஓஞ்சிடக்கூடாது, எப்பவும் ரெட்டலை வந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க டிஎம்கே கட்சி இருந்ததுனால கொஞ்சம் வந்து நம்ம நாட்டில் கொஞ்சம் வந்து ரவுடிஸாக இருந்தது. அதனால் பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்து எங்கேயுமே போக முடியாது. ஆனால் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து வெளியில் எங்கேனாலும் சுதந்திரமாக போகிறாங்க. அந்த ரவுடிஸை வந்து ஓரளவு வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அதனால் இப்போ இந்த கொரோனா டைமில் கூட அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செஞ்சுருக்காங்க எடப்பாடி. அதனால் திரும்பவும் ஏடிஎம்கே கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக வர அவர் வந்தால் தான் எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாரு. ஏடிஎம்கே வலுவும் இல்லை, அதனால் வந்து எந்த பெருமிட்டும் இல்லை. இதுவரை வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. சொல்கிறாங்களே தவிர 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு செலவு தான் இழுத்து விடுதாங்க. அதனால் வந்து எந்த வாய்ப்பும் இல்லை, மக்கள் செய்வாங்கன்னு நினப்பு இல்லை. ஆனால் இப்போ டிஎம்கே தான் ஓரளவு செய்கிறாங்க, அதுக்குதான் முக்கியத்துவம் இருக்குது. வந்து யாரும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. வளர்ச்சி தான் ஏற்று ரொம்ப ஓவராக. ஜெயலலிதம்மா இருந்தாங்க, ஜெயலலிதம்மா இல்லை செத்தாங்க. ஜெயலலிதம்மா இருந்தாலும் உருப்பிரிய பண்ணுவாங்க, அவங்களையும் சாதிச்சுட்டாங்க. அதனால் கலைஞர் வந்தாலும் அவர் வைப் பண்ணார், அவர் வந்து தான் அவர் வைப் பண்ணார். கண்டு வேறு மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் வந்தால் போதும், அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. மோடியெலாம் பண்ண மாட்டான், மோடி பண்ணுற வேலை தான் உள்ளவோம். எல்லாம் வளர்ச்சியெலாம் ஏற்றுறாங்க மோடி வந்து. என்ன பண்ணுறாங்க மோடி சொல்லு, வந்து பிரச்சனமும் இல்லை, பண்ணால் கலந்துரு இல்லை அம்மா பண்ணுவாங்க. மோடி எந்த இதுக்கும் இல்லை, வேஸ்ட்டு. மோடி ஏற்றுறாங்க வந்து சார்ஜெலாம் டபுளாக ஏற்றுறாங்க. வேறு போக முடியல, வர முடியல, இல்லாதவங்க வேலை வித்து இல்லாதீங்க நிறைய பேர். இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே சொல்கிறது நீங்கள் மக்கள் வந்து இன்றைக்கி நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்து ரெகுலர் பத்திரிகை இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு சில பேர் நல்லது பண்ணுறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர்றதை ஓரளவுக்கு மக்கள் கிராமப்பகுதியில் விரும்புகிறாங்க. ஆனால் நகர்ப்பகுதி எப்படி இருக்குன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் எதிர்க டிஎம்கே வந்துச்சுன்னா அந்த மாதிரி அதிருப்தி இருக்குது. அதனால் என்றைக்குமே ஆளுங்கட்சியாக இருக்குது, இன்றைக்கு இருக்குது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நம்புகிறேன்.